குட் மார்னிங் யூடியூப் கைஸ். இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது என்ன வண்டினா, வண்டி எண் 06889 திருப்பாதிரி புலியூர், அதாவது கடலூர் எட்டிட்டு திருச்சிராப்பள்ளி டீசல் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் ஒரு முக்கியமான ட்ரெயின், ஏனெனில் கடலூர், நெய்வேலி, வடலூர், சுதாச்சலம் போன்ற இடங்களிலிருந்து திருச்சிக்கு குறைந்த செலவில் பயணம் செய்ய ஏதுவான ஒரு ரயில் இது. திருப்பாதிரி புலியூரிலிருந்து காலை 6:20 புறப்பட்டு திருச்சியை 10:30 அடைகிறது. இதனுடைய வழித்தடம் என்னன்னா, திருப்பாதிரி புலியூர், வடலூர் துறைமுகம் சந்திப்பு, குறிஞ்சிப்பாடி, வடலூர், நெய்வேலி, விருதாச்சலம், பெண்ணாடம், செந்துறை, அரியலூர், லால்குடி, ஸ்ரீரங்கம், திருச்சி. மெயின் லைனை கார்ட் லைனை இணைக்கின்ற ஒரு ரயில். இந்த ரயிலில் வார நாட்களில் பார்த்தீங்கன்னா கும்பல் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு வீக் இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால கும்பல் கம்மியாக இருக்கு. வார விடுமுறை நாட்களிலும் கம்மியாக இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை பார்த்தீங்கன்னா கும்பல் அதிகமாக இருக்கும். ஏனெனில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய வியாபாரிகள், பயணிகள், கல்வி பயிலும் மாணவர்கள், அரசு ஊழியர்கள் இந்த ட்ரெயினை நிறையா பயன்படுத்திட்டு இருக்காங்க. குறைந்த கடலூர்லேயே 100 ரூபாய்க்குள்ளதான் இதனுடைய ஃபேரே. பஸ்ஸில் போனீங்கன்னா இதே கடலூருக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் 160 ரூபாய் ஆகுது. ரொம்ப டிடிஎஸ் ஜேர்னி, ஆனால் அது அப்படி கிடையாது. இது ஃப்ரீயாக போகலாம் முடியும். நல்லா வந்து வண்டிக்குள்ளே டாய்லெட் எல்லாமே இருக்கு. ரொம்ப சௌகரியமான ஒரு வண்டி. எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. முக்கியமான ட்ரெயின் இது. இந்த ட்ரெயினை பயன்படுத்த லாபம் அதிகரிக்கும். இதனால பல பேருக்கு பழைப்பில் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க, பழைப்பாங்க. எனவே இந்த ட்ரெயினை நிறைய பயன்படுத்துங்க. உங்களுக்காக விடப்பட்ட இந்த ட்ரெயின், இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நல்ல சந்தோஷமா இது பண்ணிக்கோங்க என்று கூறி வரையை முடித்துக் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார். இப்ப நம்ம ஸ்ரீரங்கத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் ஸ்ரீரங்க ரயில் நிலையம். திருவரங்கம் ரயில் நிலையத்தை விட்டு புறப்பட்டு விட்டது. இன்னும் அடுத்த ரயில் நிலையம் வந்து திருச்சிராப்பள்ளி டவுன், நகரின் மையப்பகுதியில் உள்ளது. இங்கிருந்து தான் அதிகமான அளவு கும்பல் ஏறும். ஜங்ஷன் டெர்மினேஷன் பாயிண்ட்னாலும் அதிகமாக கும்பல் ஏறக்கூடியது எந்த ஸ்டேஷன்ஸும் அது ரெண்டும் தான். எனவே திருச்சிக்கு வரக்கூடிய வர்த்தகர்கள் துணி வாங்குறது வந்து குறிப்பாக இந்த பார்த்தீங்கன்னா பண்டிகை நாட்களில் இந்த ட்ரெயின் கும்பலாகவே இருக்கும். உட்காரவே முடியாது, ஃபுல்லாக ஸ்டாண்டிங்கில் தான் போக முடியும். திருச்சிராப்பள்ளியிலேருந்து கடலூர் வரைக்கும், கடலூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் ஸ்டாண்டிங்கில் தான் போக முடியும். அந்த அளவுக்கு பண்டிகை நாட்களிலும் முக்கியமான நாட்களிலும் வண்டி கும்பல் அதிகமாகவே இருக்கும். அதனால் அதை மறுமார்க்கத்தில் எப்படின்னா ட்ரெயின் பொதுவான 3:45 கிளம்புது. திருச்சிராப்பள்ளி சந்திப்பிலிருந்து பிற்பகல் 3:45 புறப்பட்டு கடலூர் திருப்பாதிரி புலியூர், கடலூர் புதுநகர் திருப்பாதிரி புலியூரை 9:00 அடைகின்றது. எனவே பொதுமக்களே, இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. இது உங்களுக்காக விடப்பட்ட ட்ரெயின். பஸ்ஸில் போய் தேவையில்லாமல் பணத்தையும் செலவு பண்ணிவிட்டு அசௌகரியத்தையும் வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்காக இந்த ட்ரெயின் இருக்குது. 8 பெட்டிகளை கொண்டது, 2 டிபிசி கோச்சு, 6 ட்ரெய்லர் கோச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து 10 பஸ்ஸுக்கு சமம்.
அதாவது நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க, தீர்ப்பை உங்கள் கையில் விட்டு விடுகின்றேன். எப்படி நீங்க 150 ரூபாய் கொடுத்து திருச்சியிலேருந்து கடலூருக்கு அதிக அவஸ்தைப்பட்டு செல்கிறீர்களா, அல்லது வெறும் 100 ரூபாய்க்குள்ள அழகா ஆனந்தமா போறீங்களா, நீங்க தான் முடிவு பண்ணணும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நம்ம காவேரி பாலத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து காவேரி பாலங்கிறது திருச்சியோடைய என்ட்ரி பாயிண்ட், அதாவது திருச்சி டவுன் ரயில் நிலையத்திற்கும் வீரக்கத்திற்கும் இடையே அமைந்துள்ள இந்த பாலம் மிகவும் பழமை வாய்ந்த பாலம். ரொம்ப பல ட்ரெயின்கள் இந்த வழி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100 ரயில்களுக்கு மேல் இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி போகுதுன்னு சொல்கிறாங்க. எனவே பாருங்க, இப்போ நாம் இறங்க போகிறோம் கேட்டதுன்னா திருச்சிராப்பள்ளி டவுன் நகரின் மையம் பகுதியிலே உள்ள ஒரு ரயில் நிலையம். இங்கு எல்லா பள்ளி கல்லூரிகள் புகழ்பெற்ற திருச்சி மாநகரின் காய்கறி மொத்த காய்கறி அங்கேயான காந்தி மார்க்கெட் இங்கே தான் இருக்குது. சாரதாஸ் இல்லாமல் துணிக்கடைகள் பல இருக்கிறது. இந்த திருச்சிக்கு பர்ச்சேஸ்க்கு வரணும்னா இந்த திருச்சி டவுன் ஸ்டேஷனில் தான் இறங்கணும். திருச்சிக்கு துணி மளிகை காய்கறி போன்ற இடங்களில் மொத்தமாக படிச்சு அதை பாரு மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில், திருச்சி மாநகரின் அடையாளமான மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில் இங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருச்சி டவுன் ரயில் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம இறக்கப்பட்ட ஸ்டேஷன் வந்துருச்சு பாருங்க.